வணக்கம். 10 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. செய்திகளை களத்திலிருந்து வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரும் தகவல்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. எண்ணூரில் கடலில் கடந்த எண்ணெய் தடுப்புகளையும் மீறி பரவி வருவது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன். நடிகர் ஆர் கே சுரேஷ் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணைக்கு இன்று மீண்டும் ஆஜராகும் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல். சென்னை மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்யும் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ். ஸ்ரீரங்கத்தில் பக்தர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக கோயிலில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்புகள் குறித்து விவரங்களோடு செய்தியாளர் விஜயகோபால் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். இவர்களோடு பேசுவதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம், லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவதால் முன்பதிவை நிறுத்த போலீஸ் கோரிக்கை. சபரிமலை செல்லும் வழியில் நிலக்கல்லில் ஏராளமான வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல், போதிய பேருந்துகள் இல்லாததால் தவித்து வரும் பக்தர்கள். நிதி மோசடி வழக்கில் கைதான ரூசோவிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற்றதாக ஆர் கே சுரேஷ் வாக்குமூலம். பாஜக நிகழ்ச்சிகளுக்கும் பணத்தை செலவழித்ததாக போலீஸ் தகவல். ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வு தமிழகம் முழுவதும் தொடங்கியது. தமிழ் தேர்வில் ஆர்வத்துடன் பங்கேற்ற மாணவர்கள். எண்ணூரில் தடுப்பு அமைப்புகளை தாண்டியும் கடலில் கலக்கும் எண்ணெய் படலம், எண்ணெய் படலத்தை முற்றிலுமாக அகற்றும் நடவடிக்கைகள் தீவிரம். மழை வெள்ளத்தின் போது எண்ணெய் கழிவு கலந்த எண்ணூரில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு. நெட்டுக்குப்பம் பகுதியில் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். எண்ணூரில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியை விரைவுபடுத்த பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. நவீன இயந்திரங்கள் மூலமாக எண்ணெய் கழிவுகள் அகற்றப்படுவதாக கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ தகவல். ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கும் நிலையில் கூடுதல் மனுவை தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசு. மீண்டும் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்டவிரோதம் என அறிவிக்க கோரிக்கை. ஈரோட்டில் வரதட்சணை கேட்டு பெண் ஐடி ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 மாதங்களுக்கு பிறகு கணவன் கைது. தலைமறைவாக இருந்த மாமனார் மாமியாரையும் கைது செய்தது காவல்துறை. ஸ்ரீரங்கம் கோயில் ஐயப்ப பக்தர்களை தாக்கியதாக 3 ஊழியர்களை கைது செய்தது காவல்துறை. கோயில் ஊழியர்கள் அளித்த புகாரில் ஆந்திர ஐயப்ப பக்தர்கள் மீதும் வழக்கு பதிவு. தேர்தல் ஆணையர் நியமன திருத்த மசோதா மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றம். காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. வெள்ள பாதிப்பு தொடர்பான ஆய்வறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என மத்திய குழுவின் தலைவர் நியூஸ் எயிட்டினுக்கு பிரத்யேக பேட்டி. மத்திய அரசிடம் கூடுதல் நிதி கேட்டு வலியுறுத்துவோம் என்று அமைச்சர் உதயநிதி திட்டவட்டம். மத்திய பிரதேச முதலமைச்சராக மோகன் யாதவும் சத்தீஸ்கர் முதலமைச்சராக விஷ்ணுதேவ் சாயும் இன்று பதவியேற்கின்றனர். பதவியேற்பு விழாக்களில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பதால் பாதுகாப்பு அதிகரிப்பு. ராஜஸ்தான் முதலமைச்சராக முதல் முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற பஜன்லா சர்மா தேர்வு. 2 துணை முதலமைச்சர்களையும் அறிவித்தது பாஜக. அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்கில் ஆதாரங்கள் அடிப்படையிலேயே தீர்ப்பளித்ததாக வேலூர் முன்னாள் நீதிபதி விளக்கம்.
தனக்கு எதிராக தனி நீதிபதி தெரிவித்த கருத்துக்களை நீக்க கோரி உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு கடிதம். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15 தேதி தொடக்கம். 10 வகுப்பு தேர்வு மார்ச் 13 வரையும் 12 வகுப்பு தேர்வு ஏப்ரல் 2 தேதி வரையும் நடைபெறும் என அறிவிப்பு. சமூக நலத்திட்டங்களில் சமரசம் இல்லாமல் நிதி செலவுகளை மேற்கொள்வது அவசியம். இந்திய பொருளாதாரம் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. கிரிக்கெட் ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை வசமாக்கியது. தமிழ்நாட்டில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அரையாண்டு தேர்வுகள் தற்போது தொடங்கியுள்ளன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், இப்ப எல்லா மாணவர்களுமே தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் இருந்தது, அதனை மீறி தற்போது இந்த தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. மாணவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள்? குறிப்பாக இந்த அதி கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இந்த தேர்வுகள் என்பது ஒத்திவைக்கப்பட்டன. முதற்கட்டமாக 7 தேதி இந்த தேர்வுகள் தொடங்குவதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து 11 தேதிக்கு அந்த தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 13 தேதிக்கு தற்போது மாநிலம் முழுவதும் ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் இன்று முதல் தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக 1 முதல் 12 வகுப்பு வரை அரையாண்டு தேர்வுகள் நடைபெறுகின்றன. இந்த 4 மழை பாதித்த மாவட்டங்களில் புத்தகங்கள் ஏற்கனவே வழங்கும் பணி நேற்று முதல் தொடங்கி இருக்கின்றன. மாணவர்கள் இந்த தேர்வை சற்று சிரமத்துடன் தான் இந்த மழை பாதித்த மாவட்டங்களில் எதிர்கொள்கின்றனர். அதே சமயத்தில் மற்ற மாவட்டங்களில் மழை இல்லாத காரணத்தால் மாணவர்கள் அரையாண்டு தேர்வுகளை வழக்கம் போல உற்சாகத்துடன் எதிர்கொண்டு வருகின்றனர். அரையாண்டு தேர்வுகளை பொறுத்தவரை இப்பொழுது 11 வகுப்பு மாணவர்களுக்கும் அதே போல 6, 7, 8 மாணவர்களுக்கும் காலையில் நடைபெறுகின்றன. அதே போல +2 மற்றும் 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு பிற்பகலில் இந்த தேர்வுகள் என்பது நடைபெறுகின்றன. பொதுவான வினாத்தாள் அடிப்படையில் இந்த தேர்வுகள் நடைபெற உள்ளது. அதற்கான விரிவான ஏற்பாடுகள் அந்த பள்ளிகளில் செய்யப்பட்டு இன்று தமிழகம் முழுவதும் 1 முதல் 12 வகுப்பு வரை அரையாண்டு தேர்வுகள் தொடங்குகின்றன. அரையாண்டு தேர்வுகள் தொடங்கி இருக்கின்றன. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கீதன். சென்னை